டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரொம்ப ஐகானிக்கான பிளேஸ். சென்னையோட ஒரு பெஸ்ட் சாம்பார் எங்கே கிடைக்கும் கிடைக்கும்? நீங்கள் எவ்வளோ சாம்பார் கிடையாலுமே கொடுப்பாங்க. சாம்பார் குடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னு சொல்லலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. இங்கே வந்து ஈவினிங் ஸ்நாக்குமே கிடைக்கும். வந்து புகை வருதுங்க, அவ்வளோ சூடாக இருக்குது. ஹாய் ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா மாஸ்க் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நம்ம இந்தியாவில் நிறைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் கண்டிப்பாக வெளியே போகிறப்ப மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க. இப்போ நான் வீடியோவுக்கு பேச போகிறதுனால நான் கழட்டிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கோவிட் முன்னாடி வந்து நம்ம எடுத்த ஷூட் பண்ண வீடியோஸ் தான் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ. ஸோ இப்போ இந்த மாதிரி கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து டேக்அவேஸுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் மீன் டேக்அவே வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் கூட எடுத்து சாப்பிடலாம். ஸோ இதோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புரசைவாக்கம்லேயே இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரொம்ப ஐகானிக்கான பிளேஸ். அண்ட் அதுவும் இல்லாமல் சென்னையோட ஒரு பெஸ்ட் சாம்பார் எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வெல்கம் ஹோட்டல் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வெல்கம் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பார் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் சாம்பார் கூட சாப்பிட்ற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஐகானிக் பார்த்திங்கன்னா, இவங்களோட இந்த சாம்பார் இட்லி தான். இந்த சாம்பார் இட்லி வாங்கியிருக்கேன், சாம்பார் வடை வாங்கியிருக்கேன், அண்ட் வந்து போண்டாவுமே வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாம்பார் இட்லி தான். ஸோ பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக சாம்பார் நல்லா சோக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சாம்பார் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ சாம்பார் கிடையாலுமே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெஸ்ட் திங். அண்ட் இந்த சாம்பார் பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது. நீங்கள் சாம்பார் குடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து லைக் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மெட்ராஸ் ஸ்டைல் சாம்பார்னு சொல்ல முடியாது, ஒரு கர்நாடகா சாம்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரு மிக்ஸ்டாக இருக்கும் இது. ஏன்னா கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும். பட் ஆனால் சென்னை சாம்பாரில் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இது வந்து ரெண்டுமே ஒரு மிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. அண்ட் இட்லி வந்து அதில் சோக் பண்ணி சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்குது. ஸோ புரசைவாக்கம்ல எந்த டைமில் வந்தீங்கனாலுமே வந்து இங்கே வந்து சூடாகவே உங்களுக்கு டிஃபன் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த சாம்பார் வந்து சூடாகவே சர்வ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து சட்னியுமே இருக்கும், கெட்டி சட்னி. ஸோ அதோட சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவல். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சட்னியோட சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து நிறைய பசா சீட்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா லைக் மதர்ஷா பர்ச்சேஸ் வரப்பெல்லாம் வந்து மதர்ஷாவில் பர்ச்சேஸ் வச்சுட்டு அப்படியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபேவரட் ஸ்பாட்ன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாம்பார் ஓட ட்ரை பண்ணலாம். ஸோ வடை கட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. வடையும் வந்து சாம்பாரில் அவ்வளோ சோக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு லெவலு. வடையும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஒரு யூஸ்வல் சவுத் இண்டியன் வடை தான். ஆனால் அந்த சாம்பார் தான் வந்து அந்த டேஸ்ட்டை பயங்கரமாக எலிவேட் பண்ணுன்னு சொல்லுவேன். இந்த சாம்பார் வந்து வேறு லெவலுங்க உண்மையிலே, அந்த மாதிரி இருக்குது சாம்பார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெல்கம் ஹோட்டல் சாம்பார் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். போகிறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட. ஈவினிங் டைமில் வந்ததுனால இங்கே வந்து ஈவினிங் ஸ்நாக்குமே கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் போண்டா வாங்கியிருக்கோம். ஸோ போண்டாவையும் இந்த மாதிரி சாம்பாரில் ஃபுல்லாக சோக் பண்ணிடுவாங்க. அது என்ன தெரியும், இதில் வந்து புகை வருதுங்க, அவ்வளோ சூடாக இருக்குது. ஐயோ, என்னென்ன கூட சட்னி வச்சு சாப்பிட்றதான் டேஸ்ட்டு.
போண்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதுதான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். பட் அந்த சாம்பார் கூட தாங்க எல்லாமே. இங்கே வந்து ஐ திங்க் இந்த சீக்ரெட் ரெசிபீஸ் வந்து சாம்பார் தான், சாம்பாரில் தான் எல்லாமே இருக்குங்க. மூணு சூப்பர். நம்ம சேனல் பற்றி நம்ம வந்து ஒரு லைவும் போயிருந்தோம் ரீசெண்டாக. ஸோ லாஸ்ட் வீக்கில் ஒரு லைவ் வந்திருந்தோம். ஸோ லைவில் நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்க, அண்ட் அதுக்கு பெரிய ஒரு தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா வீக்கும் நம்ம வந்து ஒரு லைவ் செஷன் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போது எல்லாத்துலேயுமே வந்து டேக் அவேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைனிங் எங்கேயுமே இல்லை. அதனால் இப்போது வந்து நம்ம கான்செப்ட் வீடியோஸ் மாதிரி ஏதாவது லைக் ஒரு காமெடியாக ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸே நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரையும் கொடுத்த சப்போர்ட்டாக கண்டிப்பாக இன்னும் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் அதுக்கும் இல்லாமல் இன்னொரு மெயின் திங் நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனாலிட்டிக்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வியூவர்ஸ் யார் யார் எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு. அனாலிட்டிக்ஸில் நாங்கள் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 4.5% தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அன்சப்ஸ்கிரைப்டாக வந்து ஒரு 95% வரையும் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் செக் நாங்கள் செக் பண்ணதில் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் முடிஞ்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சைட்டில் போடுறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்ஸாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எஸ், ஸோ இதோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்டு பண்ணாச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வெல்கம் ஹோட்டல் ட்ரை பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இஃப் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சி யூ ஆல் நான் கிரேட் வீடியோ வந்து இதன் பை.